வெல்கம் டு ஸ்வாதியாஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டு குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இந்த ஐஸ் பார்ஸ் மோல்ட் எதுவும் யூஸ் பண்ணாமல் பேப்பர் கப்ஸ் யூஸ் பண்ணி மில்க்கும் சாக்லேட்டும் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு திக்கான பால் நான் ஊற்றிக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் அளவு 500 ml இருக்கும். நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. இப்போ பால் வந்து ஓரளவு கொதிச்சதுக்கப்புறமா அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட 50 கிராம். நல்லா கிளறிட்டே இருங்க. சர்க்கரை வந்து நல்லா பாலில் வந்து கரையணும். இப்போ இதில் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட 4-5 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் வந்து வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா கலந்து விட்டுருங்க. பால் நல்லா கொதித்து பாலாடையும் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அதே டயத்தில் எல்லாம் கரையணும், அதனால் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கரைச்சி இதையும் அந்த பால் மிக்சரில் கலந்துருங்க. நீங்கள் மைதாக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலர் விட்டுட்டே இருங்க. இப்போ மில்க் மேடு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சருக்கு இது வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை ஆற வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து நான் சாக்லேட் லேயருக்கு 5-star சாக்லேட் எடுத்திருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 60 கிராம்ஸ் பக்க சாக்லேட் எடுத்திருக்கேன். இதெல்லாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. சாக்லேட் கட் பண்ண பிறகு இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ ஸ்டவ்வில் வந்துட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம சாக்லேட் போட்டு வச்ச பவுலை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற கண்ணாடி பவுல் வந்து ஹீட்டு தாங்கக்கூடியதாக இருந்தால் நீங்கள் கண்ணாடி பவுல் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த மாதிரி சில்வர் இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாக்லேட் நல்லா மெல்ட் ஆயிருச்சு, சாக்லேட் சிரப் நமக்கு ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரணும். இப்போ நம்ம இதை வெளியே எடுத்து இதையும் ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து மோல்டு யூஸ் பண்ணாமல் பேப்பர் கப் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு பேப்பர் கப் எடுத்து இந்த மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த சாக்லேட் சிரப்பை ஊற்றிக்கோங்க. கப்பில் இப்படி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இப்போ வந்து அந்த பால் மிக்சர் வந்து ஆறிடுச்சு, அதை எடுத்து எல்லா கப்லேயுமே நம்ம ஊற்றிடலாம். எல்லா கப்லேயும் நம்ம பால் மிக்சர் ஊற்றுறதுக்கு முன்னாடி கப்பில் சாக்லேட் லேயர் தடவுனதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருங்க அதை. அப்போ வந்து அது நல்லா செட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம பால் மிக்சர் ஊற்றி ஐஸ்கிரீம் ரெடி பண்ணும்போது சாக்லேட்டோட ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ இதை வந்து ஒரு ஃபாயில் கவர் யூஸ் பண்ணி நல்லா கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கோங்க. சின்ன ஹோல் போட்டு நம்ம வந்து அந்த ஸ்டிக்கை வந்து சொருகி வச்சிடலாம். இந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஹோல் போட்டுட்டு ஸ்டிக்கை வந்து சொருகி வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லா கப்லேயுமே நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 8-10 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும். நான் நைட்டு வச்சு காலையில் எடுத்தேன். பர்ஃபெக்டாக ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து காலையில் எடுத்து பார்க்குறேன். இந்த மாதிரி கவர் ரிமூவ் பண்ணிவிட்டு கப்பையும் வந்து நீங்க ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணுறதுக்கு பேப்பர் கப்போட ஓரத்தை லைட்டாக கட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து விட்டிங்கன்னா ஐஸ்கிரீம் பர்ஃபெக்டாக வந்துடும். ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் மினிமம் 8-10 ஹவர்ஸ் ஃப்ரீசருக்குள்ளே வைக்கலாம். இல்லைன்னா நீங்கள் நைட்டு வச்சுட்டு மார்னிங் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிருக்கும். இப்போ ஐஸ்கிரீம் சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா கப்லேயும் இருக்கிற ஐஸ்கிரீமும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி வெளியில் எடுத்துருங்க.
சாக்லேட் லேயர் நல்லா அதில் செட் ஆகிருக்கு. இந்த மாதிரி மில்க் ஐஸ்கிரீம் பண்ணும்போது சாக்லேட்டை ஆட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சாக்லேட்டோட ஃப்ளேவர் வந்து அதில் நல்லாவே தெரியும். இந்த மாதிரி மோல்டு யூஸ் பண்ணாமல் பேப்பர் கப் யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம ஐஸ்கிரீம் பண்ணிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.